புலி எல்லாம் வச்சு உனக்கும் பங்கு இருக்குதான? மல்லிகைப்பூ சோடன பொண்ணுக்கு முதல் பரிசு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். வெளிநாட்டவர்களுடன் போட்டியிட்ட ரவிவர்மாவுக்கு முதலிடம். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக உங்க மாமா முடிவெடுத்திருக்காரு. மாளிகைக்குள்ள அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது.
மயில் ஆட்டம் பாட்டன்னு மாளிகையே இப்ப திருவிழா கோலமா இருக்கு. அட எங்க அப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த சாந்திய அக்கா பொண்ணு தாசி பொண்ணுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். உங்க மல்லிகைப்பூ சூடன பொண்ணு அவதானே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்கிட்டயே இத நீங்க மறைச்சிட்டீங்கல்ல. அந்த விருந்துக்கு முன்னாடி நான் ஒரு விருந்து தர வேண்டாமா? வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. வாங்க. என்ன செய்யணும்? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. கைகள் ஓவியம் வரையணும். அதை பார்த்து நான் ரசிக்க வேண்டும். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என் உடல் முழுவதும் நீங்கள் ஒரு இடம் கூட விடாமல் இந்த வண்ணத்தை என் மீது பூசுங்கள். நீங்கள் அனுபவித்த மிக சிறந்த உங்க கலைக்கு நான் அடிமை. என் ஏக்கத்தை போக்குங்கள். என்னாச்சு, ஏன் தயங்குறீங்க? இப்ப இருக்கிற சந்தோஷத்துல அவளுக்கும் பங்கு இருக்குல்ல? களங்கமில்லா சந்தோஷத்துல ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அவ இங்க சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் உங்க மனசுல அவதான் இருக்காளா? மல்லிகை பூவோட வெண்மை அவ மனசுல இருந்தது. ஏதோ கருவண்ண வந்து கூப்பிட்டப்போ அது கூட பறந்து போனதா நான் கேள்விப்பட்டேன். நான் பார்த்தேன், அது கருவண்டல்ல, யம. என்ன தப்பு செஞ்சா? செஞ்சதெல்லாம் நான் தானே. தண்டிக்கப்பட வேண்டியதும் நான் தானே. Bye.
எனக்குள்ளேயும் ஆயிரம் ரகசியங்கள் இருக்கு. புத்தம் புது பணக்கட்டோட வாசம் ரொம்ப பிடிக்கும். அவனை மாதிரி 100 பேர் என் பின்னாடி சுத்துறாங்க. சரி தப்புன்னு இங்க எதுவுமே இல்லை. சந்தோஷமா இருக்குமா, அதுதான் முக்கியம். அந்த நந்தினி அப்படி இப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரையும் விட்டுட்டு உன்னை தேர்ந்தெடுத்துருக்கேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ பாட்டுக்கு அவர் இருந்துக்கலாம், நீ பாட்டுக்கு நீ இருந்துக்கலாம்ல.